ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன செய்ய போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ஸ்பெகட்டி. நான் இன்றைக்கி செய்ய போகிறது பார்த்தீங்கன்னா வெஜிடபிள்ஸ் எல்லாம் ஆட் பண்ணி ஒரு ஸ்பெகட்டி தான் பண்ண போகிறேன். இது வந்துட்டு எப்படி பண்ண போகிறோன்னு பார்த்தீங்கன்னா இண்டோ சைனீஸ் அந்த டைப்பில் தான் நான் இன்றைக்கி பண்ண போகிறேன். பார்த்தீங்கன்னா ஸ்பெகட்டியும் அதில் வந்துட்டு டொமேட்டோஸ் வந்துட்டு மேக்ஸிமம் யூஸ் பண்ணி நம்ம இன்றைக்கி வந்துட்டு சீஸ் யூஸ் பண்ணி செய்ய போகிறோம். வாங்க அது எப்படி பண்ணுறதுங்கிறத நம்ம பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்துட்டு ஸ்பெகட்டியை வந்துட்டு நம்ம குக் பண்ணிடலாம். ஸ்பெகட்டியையும் வெஜிடபிள்ஸ் எல்லாத்தையுமே நம்ம குக் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு தனித்தனியாக எல்லாத்தையும் குக் பண்ணிடலாம். பார்த்தீங்கன்னா ஒரு பேன் வச்சுருக்கேன் அடுப்பில். ஸோ இப்போ வந்துட்டு நம்ம ஸ்பெகட்டி ஆட் பண்ணிடலாம். பார்த்தீங்கன்னா ரொம்ப ப்ரெஸ் பண்ணாதீங்க, ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அது உடஞ்சிரும். ஸோ ஓரளவுக்கு இங்கே குக் ஆனதும் இதை வந்துட்டு நம்ம கொஞ்சம் இழுத்து விட்டுட்டோம்னா அது கரெக்டாகிடும். இங்கே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வெஜிடபிள்ஸ் வந்துட்டு நம்ம ஓரளவுக்கு குக் பண்ணி எடுத்துக்கலாம். பார்த்தீங்கன்னா தக்காளியில் வந்துட்டு இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்மளுக்கு வந்துட்டு இந்த ஸ்கின்னை வந்துட்டு ஈஸியாக நம்மளால பீல் பண்ண முடியும் குக் ஆனதும். ஸோ அதனால நான் வந்துட்டு ரெண்டு பெரிய சைஸ் தக்காளி எடுத்திருக்கேன். ஸோ இப்போ வந்துட்டு இதை குக் பண்ணி எடுத்துடலாம். ஒரு ஆனியன் வந்துட்டு நல்லா சின்ன சின்னதாக நறுக்கி எடுத்துக்கோங்க. இந்த அளவுக்கு சின்ன சின்னதாக சாப் பண்ணிக்கலாம். பார்த்தீங்கன்னா ஸ்பெகட்டி வந்துட்டு நல்லா குக் பண்ணி எடுத்தாச்சு. நீங்கள் வந்துட்டு இந்த மாதிரி பாருங்கள் நம்மளுக்கு குக் ஆயிருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் கொஞ்சம் வெஜிடபிள்ஸும் நான் குக் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். தக்காளி வந்துட்டு குக் பண்ணி மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சி வச்சுருக்கேன். இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு வெங்காயமும் ஒரு மூணு பல்லு பூண்டும் வந்துட்டு நல்லா சின்ன சின்னதாக சாப் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ வந்துட்டு அதை எல்லாத்தையும் ப்ரிப்பேர் பண்ணிடலாம். ஒரு பேனில் கொஞ்சமாக வந்துட்டு ஒரு 2 ஸ்பூன் ஆலிவ் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. இதில் வந்துட்டு நம்ம சாப் பண்ணி வச்சுருக்கிற கார்லிக் எல்லாத்தையும் பூண்டு எல்லாத்தையும் ஆட் பண்ணிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா பூண்டு நல்லா குக் ஆயிடுச்சு. இப்போ வந்துட்டு நம்ம வெங்காயத்தை எல்லாத்தையும் ஆட் பண்ணிடலாம். ஆனியன் குக் ஆயிடுச்சு. இப்போ வந்துட்டு நம்ம அந்த தக்காளி சாறு வந்துட்டு ஆட் பண்ணிடலாம். இதில் தேவையான அளவு சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. இது நல்லா குக் ஆகட்டும். பார்த்தீங்கன்னா தக்காளி நல்லா குக் ஆயிடுச்சு. இப்போ வந்துட்டு நம்ம குக் பண்ணி வச்சுருக்க அந்த வெஜிடபிள்ஸ் எல்லாத்தையும் ஆட் பண்ணிடலாம். இது கூட 1 ஸ்பூன் வந்துட்டு சுகர் ஆட் பண்ணிக்கோங்க. 1/2 ஸ்பூன் வந்துட்டு பெப்பர். 1 ஸ்பூன் வந்துட்டு சில்லி ஃப்ளேக்ஸு. இதை நல்லா ஓரளவுக்கு ஒரு 2 மினிட்ஸ் நல்லா குக் பண்ணிக்கோங்க. இப்போ இதில் வந்துட்டு நம்ம குக் பண்ணி வச்சுருக்க ஸ்பெகட்டி எல்லாத்தையும் ஆட் பண்ணிடலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதில் கொஞ்சமாக சீஸ் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். சீஸ் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பார்த்தீங்கன்னா சீஸியான வெஜிடபிள் ஸ்பெகட்டி வந்துட்டு ரெடி ஆயிடுச்சு. இதை இப்போ நம்ம பிளேட்டிங் பண்ணிடலாம். பார்த்தீங்கன்னா சீஸியான ஸ்பெகட்டி வந்துட்டு ரெடி ஆயிடுச்சு.